ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம அடுத்த வர ரெண்டு பாக்ஸுக்குள்ளே வீடியோவையும் பார்த்துடலாம். இதோட இந்த வாரத்துக்குள்ளே மிஷின் முடிஞ்சிட்டு அடுத்த வர மிஷின் நம்மளுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷின் முடிச்சு காட்டுறேன், உங்களுக்கு முடிக்க தெரியலன்னா சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் அப்டேட் கொடுத்தேங்க. நான் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் ஒரு நாலு மூணு வாங்கினேன் நினைக்கிறேன். நீ அந்த பாக்ஸும் வச்சு தான் வைக்கணும்னு தேவையில்லை, இந்த ஒயிட் பாக்ஸையும் வச்சு பண்ணலாம். அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த மேலே உள்ள பாக்ஸும் கீழே உள்ள பாக்ஸையும் வச்சிங்கன்னா இது நூறு கூப்பன் தான். அந்த சாம்பியை நீங்கள் கொள்ள கொள்ள கிடைக்கும். நீ இந்த மாதிரி கூப்பனை வச்சே வாங்கலாம். நான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நாலதையும் வாங்கியிருக்கேன், 800 கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன். உங்களுக்கு வேணாலும் வாங்கிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாலே நாள் தான் இருக்கும். நான் பாக்கி நாலு வந்து நான் அன்லாக் பண்ணேன். அந்த கூப்பன், அந்த ஒயிட் கலர் கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து. ஓகே, இதே மாதிரி இருக்க எல்லா மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிங்க. அது கம்ப்ளீட் பண்ண தான் இந்த பாக்ஸ் ஜாக்குன்னு இருக்கவங்கள்ட்ட இருக்க பாக்ஸ் வந்து அன்லாக் ஆகும். ஒன்று பார்த்துங்க, அந்த ரிவார்ட்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைக்குக்கான பார்ட்ஸ் இப்போயே கிடச்சிரும். இதை வந்து திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன்னா, இன்னும் ரெண்டே ரெண்டு மிஷின் இருக்குது, அதை முடிச்சிடலாம். ஓகே, அந்த பாக்ஸை டேக் பண்ணிட்டு இங்கே வாங்க. ஓகே, கத்தி எடுத்து வச்சுக்கலாம், கண்ணை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்க, ஒருத்தவனை கொண்டு போச்சுக்கிட்டு இருக்கான், உள்ள கிடக்கலாம் பாருங்க, ஒரு மட்டம் மண்ட. ஓகே, இவன்ட்டு அந்த பாக்ஸை கொடுத்துட்டோம்னா ஏதோ பேசுகிறான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இந்த மிஷினை முடிப்போம், அவ்வளோதான், கிளம்பிட்டான். ஓகே, மொட்டையை ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த ஒரு பாக்ஸ் தான், இந்த பாக்ஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீக்கான மிஷின் முடிஞ்சிடும். நீங்கள் ஈவெண்ட்டை ஒழுங்காக ரிவார்ட்ஸ்க்குள்ள மிஷினை ஃபுல்லாக முடிங்க. ஒரு நாளைக்கு 22 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் ஆகும். அந்த மிஷினை முடிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு போதும், சல்லுன்னு ஆவி பாயிண்ட் ஏரியனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக பண்ணியே வஞ்சிடலாம். ஓகே, நாலு பிரெயின் இருக்கா பாக்ஸு, சும்மா ஒரு பாக்ஸ் வாங்கி நான் டெமோ காட்டுறேன். பாக்ஸை வச்சிங்கன்னா ஒரு 5 செகண்டில் அது வந்து ஃபுல்லாயிரும். ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிக்கிறேன். ஓகேயா? அப்போ அந்த பிரெயினுக்கான இது மிஷின் இருக்கும் பாருங்க, 400 கேட்குறாங்களா? என்ன பண்ணலாம்? சரி, வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் அந்த பிரெயினுக்கு உள்ள பாக்ஸ் வந்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அப்புறமேல ஆஃப்லைனில் வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸை மேலே அடிச்சுட்டு அடுத்தது ஒயிட் கலர் பாக்ஸுக்கு போயிட்டு ஜாம்பியை கொண்டு கொஞ்சம் கூப்பன் சேர்த்துட்டு வந்து அந்த ஒயிட் கலர் பாக்ஸையும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்பி பாயிண்ட் வேகமாகிடும். அதான் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் இருக்க பாயிண்ட்ஸ் வேகமாயிரும். வாங்க, நம்ம அடுத்த பாக்ஸுக்கான ஈவெண்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் கடைசி இந்த இதோட இந்த வீக்குக்குள்ள மிஷின் கடைசி. அடுத்த வீக்குக்குள்ள மிஷினை அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இல்லை, வந்துட்டு நான் லேட்டாக தான் வீடியோ போட ஆரம்பித்தேன், அதை வந்துடும் கொஞ்சம் உடனே. அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், கீழே கமெண்ட்டில் ப்ரோ நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவும் வேண்டாம், மற்றபடி வேறு எந்த கமெண்ட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன் ப்ரோ. இன்னும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற கமெண்ட் மட்டும் எனக்கு வேணும், நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்க சாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, அவன்கிட்ட அந்த பாக்ஸ் கேட்குறானா? இந்த பாக்ஸ் வச்சுருந்தா நம்ம ஹெல்த்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால நான் வண்டியில் தூக்கி வச்சுட்டேன் அந்த பாக்ஸை. வண்டி ஒன்று ஹெல்த் குறையிற, வண்டிக்கு அப்படியே தான் இருக்குது. அந்த குறையுது பாருங்க, 5-5 போகுது. அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே, பக்கத்தில் இருக்க ரூமெல்லாம் ஒருவாட்டி திறந்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. இல்லை, சாம்பி தான் இருக்குது, இதாச்சும் அடித்து பிரெயின் கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். கயிறு தான் இருக்குது. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக், பிடிக்கலாம் டிஸ்லைக். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வாரத்து உள்ள மிஷினை வந்து நெக்ஸ்ட் வீக் உள்ள மிஷினை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வாரத்துக்குள்ள மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகேங்களா? நீங்களும் முடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ப்ரோ நான் எல்லா மிஷினையும் முடிச்சிட்டேன்னு. இல்லை, நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். கிரானைட் லாஞ்சர் 10 மெட்டல் கொடுத்துருக்காங்க, பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.